சென்னை அம்பத்தூர் அருகே தனது ஆசை காதலியை பார்க்க சென்ற காதலன் தவறி கிணற்றில் விழுந்திருக்கிறார். அவரை துரத்தி சென்றவர்கள் பிறகு அவரை மீட்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் காதலியை பார்க்க சென்ற காதலரை ஊரே ஒன்று சேர்ந்து பாலும் கிணற்றிலிருந்து மீட்கும் காட்சிகள் தான் இது. காதலியை பார்க்க சென்றவர் பாலும் கிணற்றில் விழுந்தது எப்படி? சென்னை அம்பத்தூர் வெங்கடாபுரம் கன்னிப்பச்செட்டி தெருவைச் சேர்ந்தவர் 22 வயதான ஜிலான். டிப்ளமோ படித்து முடித்த அவர் அம்பத்தூர் பகுதியில் செல்போன் கடையில் பணிபுரிந்து வருகிறார். கடைக்கு வந்து சென்ற கல்லூரி மாணவி ஒருவருடன் ஜிலானுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது. இருவரும் காதலித்து வருகின்றனர். புதன்கிழமை நள்ளிரவு தன்னுடைய நண்பரின் பிறந்த நாள் விழாவுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் ஜிலான். ஊரடங்கால் காதலியை பார்க்க முடியாமல் தவித்த ஜிலான் போனில் பேசிக்கொண்டே காதலி வீடு வழியாக தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது காதலியிடம் பார்க்க வேண்டும் என்றும் வீடு அருகில் இருப்பதாகவும் வரவா என கேட்டுள்ளார். அவரும் விளையாட்டாக வீட்டிற்கு வர சொல்லியுள்ளார். உடனடியாக சுவரேறி குதித்து ஜிலான் காதலி வீட்டிற்குள் புகுந்துள்ளார். பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் திருடன் என நினைத்து சத்தம் போட விவகாரம் விபரீதமாகியது. இதனால் அங்கிருந்து தப்ப நினைத்து ஓடிய போது 75 அடி வறண்ட பாலும் கிணறு ஒன்று இருந்ததை பார்க்காமல் அதில் தவறி விழுந்துள்ளார். கிணற்றுக்குள் விழுந்ததில் காயம்பட்டு காப்பாற்றுமாறு கத்தியுள்ளார். இதையடுத்து கிணறு உள்ள பகுதிக்கு ஓடி வந்த அந்த பகுதி மக்கள் மற்றும் ஜிலானின் காதலி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஜிலானை கயிறு கட்டி தூக்கி மீட்டனர். கிணற்றில் விழுந்ததில் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்ட அவரை அம்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.